ராஜராஜ சோழனோட குடும்ப ஓவியம். இது வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே வரையப்பட்ட ஓவியம். நீங்க பிற்காலத்துல வரையப்பட்ட ஓவியம் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல. இதே பெரிய கோயில்ல சாந்தாரம் என்கின்ற ஒரு இடம் இருக்கு அந்த சுற்றுச்சுவர்ல. அதுல வந்து இரண்டு தளங்கள் உள்ள சுற்றுச்சுவர்ல முதல் தளத்துல இருக்கிற ஓவியம் இது வந்து ராஜராஜ சோழன் இல்லை நடராஜரை அவர் குடும்பத்தோடு போய் வழிபட்ட ஓவியம். அந்த ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. பிற்காலத்துல வந்து நாயக்கர்கள் வந்து அந்த ஓவியத்தின் மேலேயே அவங்க அவங்க குடும்ப ஓவியத்தை வச்சுட்டு வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. பிற்காலத்துல அது வரையப்பட்ட ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள் அந்த மேல வரையப்பட்ட நாயக்கர் கால ஓவியம் வந்து சிதிலம் அடைந்து உதிர்ந்து விழுந்துருச்சு. அதற்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் வந்து உயிரோட வாழ்ந்த காலத்துல வரையப்பட்ட இந்த ஓவியம் பிரெஸ்கோ பெயிண்டிங் என்று சொல்லக்கூடிய இயற்கை முறையிலான ஒரு பெயிண்டிங்கை வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த பெயிண்டிங் பற்றி ஏற்கனவே சதாசிவ பண்டாரத்தார் வந்து பிற்கால சோழர்கள் வரலாறு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த பிரெஸ்கோ பெயிண்டிங்கை பற்றி அவரும் பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு ராஜராஜ சோழனை பற்றியும் கோயிலை பற்றியும் ராஜராஜேஸ்வரம் என்ற புத்தகத்தை குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அவரு புத்தகத்துல இந்த படம் வந்து ரொம்ப மங்கலா வெளியிடப்பட்டிருந்தது. அது நாம் தமிழர் கட்சியோட பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி அந்த படத்தை எடுத்து சற்று மெருகூட்டி இந்த படத்தை வந்து அவருடைய ராஜராஜ சோழன் உலகாண்ட பெருமன்னன் ராஜராஜ சோழனுடைய 1074வது பிறந்த தினமான இன்று இந்த வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வெளியிடுகிறது. இது அவருடைய குடும்ப படம். அந்த ராஜராஜ சோழன் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே வரையப்பட்ட படம். நீண்ட நெடிய காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் பாண்டிய நெடுஞ்செழியனது பார்த்தன் அந்த மதுரை மன்னை ஆண்டான் என்பதற்கு என்னடா வரலாறு இருக்குது? நாயக்கர்கள் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்பதற்கு நினைவு சின்னமாக 500 ஆண்டுகளாக நாயக்கர் மகால் பாதுகாத்து வச்சிருக்கிறது இந்த நாடு, இந்த அரக, இந்த அரசு, இந்த அதிகாரம். என் பாட்டனை ஒருத்தன் செருப்பால் அடிச்சிடறான், அந்த செருப்பை 500 ஆண்டுகளா பத்திரமா பாதுகாத்து இந்த செருப்பாலதான் எங்க பாட்டனை அவன் அடிச்சான்னு ஒருத்தன் வச்சிருக்க முடியுமாடா? அது எவ்வளவு பெரிய அவமானகரமானதோ அது மாதிரிதான் அது. நாயக்கர்களுக்கு அது பெருமைக்குரிய நினைவு சின்னம், மான தமிழனுக்கு அது பெருத்த அவமான சின்னம். நாயக்கரங்களை அடிமைப்படுத்தி ஆண்டாருக்கு ஒரு மகால் இருக்குது. என் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழி ஆண்டாங்கிறதுக்கு ஒரு குட்டிய சுவர் கூட இல்லையடா. எங்கடா எங்கடா என்னுடைய சுவடு? இவனடா மறைச்சது? பதில் உண்டா? சிலப்பதிகாரத்தில் அருமை பெரும்பாட்டன் இளங்கோவன் வடிச்சதுனால என் அப்பத்தா கண்ணகி நீதி கட்டால் பாண்டிய நெடுஞ்செழியன் சபையில் ஓ பாண்டிய நம்ம பாட்டை ஆண்டிருக்கான்டா மதுரையே. அப்பதான் தெரியுது இலக்கியம் தானடா எனக்கு சான்றா இருக்கு, ஒரு இளவும் இல்லையடா. அதனால என்ன முடிவு? என் தலைவன் சொன்னா நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லையடா தம்பி. ஆனால் ஒரு இனம் அடிமைப்பட்ட தமிழர் என்கிற தேசிய இனம் தனது விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறு அவன் நமக்கு வரட்டுமடா என்று சொன்னான். அவன் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம் போராடி செத்தது என்ற வரலாறு இல்லை, போராடி வென்றது வென்றது என்ற வீர வரலாற்றை எழுதுகிற பிள்ளைகளாக நாங்கள் எழுந்து நிற்போம். அதனால் தான் வீர தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி, வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் என்று பேச. எந்த உனக்கு பெருமையும் எந்த ஒரு அடையாளமும் உனக்கு இருந்திருக்கூடாது. கோயிலை கட்டினவன் தமிழன், அதுக்கு கல் உடைச்சு சாரம் கட்டி ஏத்தினவன் தமிழன், உள்ள இருக்கிறவன் தமிழன், கடவுள் கும்பிட போறேன் போறான் தமிழன். அப்புறம் எதுக்குடா அங்க ஒரு சமஸ்கிருதத்துல புரியாத ஒரு மொழியில மந்திரம் தமிழ்ல சொல்லி தொலைகடா? நீங்கள் வேணால் எழுதி வைங்க, தமிழில் மந்திரம் சொல்லுங்க, நல்லா பருவத்துக்கு மழை பெய்யும், ஒரு நோய் நொடி வராது, நல்லா விவசாயம் வரும். ஐயா சொல்கிறாங்க, டே ஏதோ ஒரு காட்டு பாசையில் போயிட்டு போயிட்டான், நீ வந்து மறுபடியும் தமிழில் மந்திரம் சொல்கிறான் முருகன் கேட்குற மாதிரி நம்மகிட்ட தப்பு. அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு ஒருத்தர் வெளியில் நிற்கிறான் பாருங்க வாட்ச்மேன் மாதிரி நம்ம பாட்டேன், அவனுக்கு அது தேவையா? ஏ அது பார்த்தியல சிலையை உள்ளே வைக்க சொல்லி போராட்டம். அப்போ சிலையை திறந்து வச்ச ஐயா கலைஞர் அவர்கள் அது உள்ளே வைக்கல பாட்டன் சிலையை எதிர்த்த மாதிரி அண்ணா இங்கே நம்ம பாட்டன் ராஜராஜ மன்னன் மன்னன் அண்ணனை பார்க்க அண்ணன் மன்னனை பார்க்க உடனே இதே மாதிரி முன்னாடி இருந்த ஒரு கேடு கட்ட கூட்டம் கை தட்டி ஆ சூப்பர் தலைவா கதை முடிஞ்சு அவன் இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வாட்ச்மேனாக நிற்கிறான். அங்கே உடையாளூரில் போனால் ஒரு ஐயா இருக்காரு, ஒரு சாஞ்ச கூரையில் அதே லிங்கம் போல் ஒரு சிலை இப்படி இப்படி சாஞ்சிருக்கு. என்னை பார்த்தோன்னே அழுகிறாரு, நீயாவது உன் தாத்தருக்கு ஏதாவது பண்ணி விடு. என்ன பண்ணு?
இவங்க கிட்ட சொல்லி ஒரு மண்டபம் கட்ட சொல்லு. ஆயிரம் ஆண்டுக்கு மேல காத்திருந்த என் பாட்டை ஒரு அஞ்சாண்டு இருக்க மாட்டாரா, இருப்பா வந்து கட்ட கொடுமை. தமிழனுக்கு எந்த பெருமையும் இருந்திருக்கூட. இதுல இவனுக்கு இருக்கிற சாதிய நோய், சாதி மத உணர்ச்சி நோய், இந்த ராஜராஜ சோழன் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களா, பல பேரை கொண்டிருப்பான், கட்டி வச்சே கொண்டிருப்பான். ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ தேவேந்திரர், ராஜராஜ சோழ பன்னீர், ராஜராஜ சோழ தேவர், ஒருத்தனுக்கு இத்தனை சாதியா இருக்கும் நீ, என்ன கொடுமை இது. அங்க பக்கத்துல ஒரு சோறுட்டி, அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும் பாட்டன், எப்படி என்ன சாதித்தீர்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும், இந்த சாதிச்சிருக்க மாதிரிதான் சாதனை. இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பிப்போம். பழனியில் கோயில் புதுப்பிக்கப்படுது, குடமுழுக்கு நடக்கும்போது தூய தமிழில் சொல்லுங்க. சொல்லாத எங்க ஐயா இருக்கார் குடி குடி விட, அவர் ஆளாக குடமுழுக்கு பண்ணி 1500 கோயிலில் குடமுழுக்கு பண்ணவருக்கு பழனியில் பண்ண தெரியாதா? வெளிநாட்டெலாம் போய் பண்ணவர் சொந்த ஊரில் பண்ண மாட்டாரா? அடுத்த சண்டை அதுதான். ஆனால் என்னென்ன ஏ, நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, விநாயக சதுர்த்திக்கு பொது விடுமுறை, கிருஷ்ண ஜெயந்திக்கு பொது விடுமுறை, அரசு விடுமுறை இருக்கு, சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை இருக்கு, ஆயுத பூஜைக்கு விடுமுறை இருக்கு, குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை இருக்கு, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கு. ஆனால் தமிழ் இறைவன் அவனே சொல்றான் தமிழ் கடவுள்னு, அவருடைய குரு அவருடைய ஜெயந்திக்கு பொது விடுமுறை இல்லை. இதை வந்து நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டேன், எங்கள் தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து பொது விடுமுறை விடுங்க. அந்த அம்மா என்ன நினச்சாங்க தெரியல, அந்த நேரம் நாயக்கர்கள் என்னை கடுமையாச்சிட்டு இருந்தாங்க, அவர்களை மகிழ்விக்க என்னை சரி இது பண்ணுறதுக்கு திருமல் நாயக்கர் தைப்பூசத்தில் பிறந்தார், அவருடைய இதை நான் வந்து விடுமுறை விடுவேன், அதை அரசு விழா. அப்புறம் 6 மாதத்தில் இறந்துவிட்டாங்க. இப்போவும் முதலமைச்சிட்டு கேட்டிருக்கேன், நான் போய் மறுபடி கேட்டேன், ஐயா எப்படியாவது அவர் அவர் என்ன சொல்றாரு, நானும் பெரிய முருகபக்தன், என் தோட்டத்தில் சொந்தமாக கோயில் கட்டிருக்கேங்கிற, தயவு செய்து விடுங்கய்யான்னு கேட்டுக்கு. இந்த ஆண்டு விடலை, அடுத்த ஆண்டாவது விடட்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு எடுக்க வேண்டும். தமிழ் இளம் தலைமுறையினர் எண்ணினும் இல்லை, என் தம்பி தங்கைகள் பேரெழுச்சியாக பெரும் உணர்வு கொண்டு அர்ப்பணித்து நிற்கணும். உறுதியாக நாம் வெல்லுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, செய்து முடிப்போம். அதற்கு தமிழிரை முருகன் நம் உடன் இருப்பான். ஆதியில் நமது அருமை பெரும்பாட்டன் முருகப் பெருந்தகை வேளேந்தி பாய்ந்தான், அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன் வாளேந்தி பாய்ந்தான், அவன் வழி வழியே வருகிற மானத்தமிழ் மறவன் நம் உயிர் தலைவன் துவக்கேந்தி பாய்ந்தான், அவன் பிள்ளைகள் நாம் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்திருக்கிறது, ஆனால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறது அல்ல, எல்லாவற்றையும் சரி செய்யணும். அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அதை செய்யணும், அதுக்குத்தான் தமிழர் பண்பாடு தமிழர் வழிபாட்டை சேர்த்து மீட்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு இந்த பணியை செய்து கொண்டு வருகிறோம். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்ல போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.